இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அழைப்பிதழிலே கூறியிருப்பதை போல இது புனித ரமலான் மாதத்திலே ஒரு நாள். ஆம், நோன்பாளிகளே, ரகமத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன. நோன்பாளிகளே, சொர்க்கத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன. நோன்பாளிகளே, நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்டு விட்டன. நோன்பாளிகளே, சாத்தான்களுடைய கரங்களுக்கு விலங்குகள் இடப்பட்டு விட்டன. நோன்பாளிகளே, சொர்க்கத்தின் தலைவாசல் ரயான், அங்கே நோன்பாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஐம்பெரும் கடமைகளில் நிகரற்ற கடமை என்று திருக்குர்ஆன் சொல்லுகிற கடமையிலே நோன்பு நோற்றல், கலீமா, ஏகத்துவ இறை வணக்கம், ஐந்து வேளை தொழுகை, ரமலான் நோன்பு நோற்றல், வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதைப் போல, பசித்த வயிறுகளுக்கு சோறு வழங்குவதைப் போன்ற வாரி வழங்குகின்ற ஜக்காத், புனித ஹஜ் யாத்திரை ஆகிய இந்த ஐந்து கடமைகளில் திருக்குர்ஆனினுடைய இரண்டாவது அத்தியாயத்தின் 183வது வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. இந்த ஐந்து கடமைகளிலே தவிர்க்க இயலாத கடமை நோன்பு நோற்றல் என்ற கடமையை சொல்லுகிறதே, அந்த நோன்பு நோற்கின்ற இந்த ரமலான் திருநாளிலே நோன்பு திறக்கிற இப்தார் நிகழ்ச்சியில் 25ஆம் பிறையிலே கலந்து கொள்கிறேன். லைலத்துல் கத்ர் ஒரு புனிதமான அந்த நோன்பு நாளை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு இரண்டு இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சச்சரவின் காரணமாக அவர்கள் கவனம் அதிலே சென்று விடுகிறது. பெருமானார் கவனம், அவர் சொல்லுகிறார், நான் லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான், இந்த பிறைதான் என்று சொல்லுவதற்காக புறப்பட்டு வந்தேன். ஆனால் இந்த இரண்டு சகோதரர்களினுடைய சச்சரவு மோதல் காரணமாக அது மறந்துவிட்டது அல்லது மறக்கடிக்கப்பட்டேன். அதுவும் நன்மையே. அந்த 30 இரவுகளில் கடைசி 10 இரவுகள், கடைசி 10 அந்த பிறைகளிலே ஒற்றைப்படை பிறைகளில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது எதுவாகவும் இருக்கலாம், 21, 23, 25, 27, 29. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அந்த 27வது பிறையே லைலத்துல் கத்ராக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒற்றைப்படை பிறை நாளிலே இந்த ரமலான் நோன்பு நோற்கின்ற அந்த புனிதமான ரமலான் மாத காலத்திலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் அரங்கத்திற்கு வெளியிலும் எண்ணற்றவர்கள் திரண்டிருக்க இவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் திரளுகிற ஒரு நிகழ்ச்சி தலைநகர் சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக அல்ல, அரசியல் எல்லைகளை கடந்து இந்த சிறுபான்மை மக்களினுடைய புனித இந்த நோன்பு திருநாளை கொண்டாடுகிற தலைமையேற்கக்கூடிய முராத் புகாரி அவர்கள் குடும்பத்தின் மீது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எவ்வளவு பற்றும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்பதனால் இவ்வளவு திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று கடந்த வருடத்திலே உங்களிடத்திலே கூறிய சொற்களை நான் இன்று மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அப்படி இந்த ரமலான் மாதம் என்பது ஒளி தருகிற மாதம், மாற்றம் தருகிற மாதம். இந்த ரமலான் இந்த அற்புதமான திங்களிலேதான் இஸ்லாத்துக்கு மகுடங்களை சூட்டிய வெற்றிகள் வந்து தேடி கிடைத்தன. ஆம்,
பத்ரு யுத்தகலத்தின் வெற்றி இந்த ரமலான் மாதத்திலே தான். 17 பிறையிலே மக்கா யுத்தகலத்தின் வெற்றி இந்த ரமலான் நோன்பு காலத்திலே தான். மங்கோலிய தாத்தாரியர்களை இஸ்லாமியர்கள் வெற்றி கண்ட யுத்தகலமும் இந்த ரமலான் திங்களிலே தான். சிலுவை போர்கள் குருசேட்ஸ் என்று சொல்லப்படுகிற சிறுவை போர்களிலே இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றியும் இந்த ரமலான் திங்களிலே தான். ஸ்பெயினில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தகலத்தின் வெற்றியும் இந்த ரமலான் போர்க்களத்திலே தான். அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிற போது 38 போர்க்களங்கள் நிகழ்ந்தன. அந்த 38 போர்க்களங்களில் 27 யுத்தகலங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சென்றார்கள். ஆனால் வாளேந்தி போரிட்டு ஆயுதபாணியாக நின்று களத்திலே அவர்கள் மோதியது 9 போர்க்களங்கள். பத்ரு யுத்தகலம், உஹத் யுத்தகலம் பெருமானார் நின்றார், அகழி யுத்தகலம், பனு குறைலா யுத்தகலம், குறைஹிஸ் யுத்தகலம், கைபர் யுத்தகலம், ஹுனைன் யுத்தகலம், தாயிப் யுத்தகலம். இந்த 9 யுத்தகலத்திலும் ஆயுதபாணியாகவே அண்ணனார் அவர்கள் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இஸ்லாத்தை நிலைநாட்டி அதனுடைய அடித்தளத்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளானாலும் அசைக்க முடியாத ஒரு மார்க்கமாக நிறுவிய போர்க்களம் பத்ரு போர்க்களம். அதிலே எண்ணிக்கை அளவிலே பார்த்தால் 313 அல்லது 316 என்பார்கள். காட்டு குறைசிகள் தாக்கிய காலத்திலே அங்கே இருந்து மக்கமா நகரிலே இருந்து வருகிற பொழுது வந்தவர்கள் முஜாஹிர்கள், மதினாவிலே இருந்தவர்களுக்கு கரம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள், எதிர்த்தரப்பிலே அவர்கள் தரப்பிலே 1300 பேர், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 600 உருக்கு சட்டைகள், இவர்களுக்கு மொத்தத்தில் நபிகளார் தலைமையிலே அந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு வெறும் 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், 4 உருக்கு சட்டைகள். ஆனால் அந்த யுத்தகலத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியை நான் படிக்கிற பொழுது பெருமானார் கண்ணீர் மல்க கேட்கிறார், இறைவனிடம் கேட்கிறார், நான் இந்த களத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்த இந்த படையோடு நிற்கிற போது எங்களை இதிலே பாதுகாத்துக் கொடுத்தால் அன்றி உம்மை வணங்குவதற்கும் தூதை இந்த புவனம் முழுவதும் பரப்புவதற்கும் எவரும் இல்லாமல் போய்விடக் கூடாதே என்று கண்ணீர் முழுக கேட்டதாகவும் அதன் காரணமாகவே திருக்குறானினுடைய 8 அத்தியாயத்தில் 26 வசனத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறது. போர்க்களத்தை இறைவனே சொல்லுகிறார், மெலிந்தவர்களாக, நலிந்தவர்களாக, பலம் குறைந்தவர்களாக மக்கமா நகரிலே நீங்கள் இருந்தபோது எப்பக்கத்திலும் வந்து எவரும் தாக்கக்கூடும், எந்த துன்பத்தையும் விளைவிக்க கூடும் என்று அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு மதினாவிலே இடம் கொடுத்து உங்களை வலுவுள்ளவர்களாக ஆக்கி உங்களை பாதுகாத்து தந்ததை நினைவூட்டுகிறேன் என்ற அந்த வசனமும் திருக்குறானிலே வருகிறது. இங்கே அழகாக சொன்னார்கள், இந்த பாங்குலி கேட்கிற வேளையில் அது எவ்வளவு இருதயத்தை ஈர்க்கிறது என்பதை பாப மன்னிப்பு திரைப்படத்திலே கூட என் நெஞ்சை விட்டு என்றைக்குமே அகலாமல் இசை முரசு தாகூர் அனிபா அவர்களுக்கு பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பதை போல திவானும் அருணகிரியும் எனக்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் அவர் இசை முரசு அனிபா அவர்களை பற்றி எழுதிய அந்த படைப்பு நூலை காலத்தால் அழியாத புகழை பெற்றிருக்கக்கூடிய கபிக்கோ, உலகம் போற்றும் இஸ்லாமிய உலகம் போற்றும் கபிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தலைமையிலே அதை உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்தது. அப்படி அந்த பிலாலினுடைய சரிதத்தை சொல்லுகிற பொழுது எவ்வளவு
வேதனைகளை அவர் சுமந்தாருங்கிற போது அவர் கதறி அழுவதும் கண்ணீர் சிந்துவதும் அண்ணலாரினுடைய பேர குழந்தைகளை பார்ப்பதும் அந்த இல்லத்தை தேடி செல்லுவதும் அப்படி அவர் வர்ணிக்கின்றாரே. தாயிப் நகரத்து வீதியிலே எங்கள் தாகா நபி நடக்கையிலே கல்லால் சில பேர் அடித்தார்கள், சொல்லார் பல பேர் வதைத்தார்கள் என்று அப்பொழுது நான் நினைத்தேன். தொடக்க காலத்தில் அபுலஹேப் சொத்த சித்தப்பா நபிகளாருக்கு, ஆனால் அவர் கருத்தை ஏற்காதவர், குறைசிகள் பக்கம் நின்றவர். நபிகளார் செல்லுகிற வழிகளில் முட்கள் கொண்டு வந்து போடப்பட்டிருக்கிறவர்கள் வீட்டாரால், கூறிய முட்கள் அந்த வழியிலே பாதையிலே போடப்பட்டிருக்கும், அவர் கால்களிலே அது குத்தி கிழிக்கும், கால்களிலிருந்து ரத்தம் கொட்டும், அனைத்தையும் தாங்கிக் கொண்டார்கள். கபாவிலே ஒரு நாள் அவர்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற பொழுது நாலா பக்கத்தில் இருந்து கற்கள் வீசப்படுகின்றன. இது நடந்த சம்பவம். நாலாபுரத்திலிருந்தும் அவர்கள் மீது சொற்கள் மட்டுமல்ல கற்கள் வீசப்படுகின்றன. தாக்கப்படுகிறார், நபி பெருமானையா தாக்குகிறார்கள் என்று ஹாரிஸ் ஓடி வருகிறார். அத்தனை தாக்குதலில் வீசப்பட்ட கற்களும் ஈட்டிகளும் அவன் மீது பாய்கின்றன. ஹாரிஸ் இரத்த வெள்ளத்திலே கிடந்து படிந்தார். முதல் களபலி ஹாரிஸ். இதை சொல்லுகிற போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. பெயரை சொன்னவுடன், சில நாட்களுக்கு முன்பு நான் மலேசிய நாட்டுக்கு செல்வதற்காக கோலாலம்பூர் விமான நிலையத்தில் போய் இறங்கினேன். ஒரு அதிகாலை பொழுது நானும் எனது செயலாளர் அருணகிரிநாதரும் சென்றோம். என்னுடைய கடவுச்சீட்டை குடிமை அதிகாரிகள் பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் ஆவணங்களை புரட்டி கூட பார்க்கவில்லை. என் பெயரை பார்த்த மாத்திரத்தில், வைகோ யூ ஆர் பிளாக் லிஸ்டட், நீ கருப்பு பட்டியலில் இருக்கிறாய், நீ இந்த தேசத்துக்குள் நுழையக்கூடாது என்று குடிமை அதிகாரிகளினுடைய தலைமை அலுவலகத்துக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். இந்த செய்தியை பினாங்கு மாநிலத்தினுடைய துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் ராமசாமி அவர்களுக்கு தெரிவித்துவிட வேண்டுமே என்று நான் முயற்சித்தேன். அப்பொழுதெல்லாம் என்னை அனுமதித்தார்கள் வெளியிலே தகவல் தெரிவித்துவிட வேண்டும் என்று. அப்பொழுது என்னுடைய அலைபேசி மூலமாக தகவல் தெரிவிக்க அங்கே வாய்ப்பில்லை. கவலையோடு நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரர் வந்தார், ஆங்கிலத்திலே கேட்டார், நீங்கள் வைகோதானே என்று கேட்டார். ஆம் என்றேன். என்ன, எதற்காக இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஒரு சிறிய ஒரு பிரச்சனை என்று சொன்னேன். என்ன உதவி செய்ய வேண்டும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கனிவாக இருந்தது. ஒன்று தாராளமாக சொல்லுங்கள், நீங்கள் என்ன, உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார். நான் ஒரு தொலைபேசியிலே அலைபேசியிலே பினாங்குக்கு நான் பேச வேண்டும், என்னுடைய அலைபேசியில் பேச முடியவில்லை. தன் அலைபேசி எடுத்தார். இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இதிலே பேசுங்கள், யாரிடம் வேண்டுமானாலும் பேசுங்கள். அதற்கு பிறகு அவரிடமிருந்து நான் தொலைபேசியிலே பேசிவிட்டு, இவ்வளவு அன்போடு என்னை பார்த்து பேசுகிறீர்களே, நீங்கள் யார், இந்தியாவில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்று கேட்டேன். நான் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவன். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். ஹனீஸ் என்று சொன்னார். நான் உடனே நன்றி நிறைந்தவனாக, இது ரமலான் நோன்பு காலம் அல்லவா, ஆர் யூ அப்சர்விங் ரம்லான் பாஸ்ட் என்று கேட்டேன். ஆமாம் என்றார். ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நான் ரொம்ப நெகிழ்ந்து விட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், நாங்களெல்லாம் உங்களை வெளிமாநிலத்தில் இருந்தாலும் உங்களை கவனிக்கிறோம், உங்கள் மீது நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம், மதிப்பு வைத்திருக்கிறோம் என்று சொன்னபோது அந்த இஸ்லாமிய சகோதரன், அதாவது நாடு எல்லை எல்லாவற்றையும் கடந்து தான் நாம் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நிகழ்வு எனக்கு இந்த நினைப்பை ஊட்டியது. அன்புக்குரியவர்களே, இந்த நோன்பு காலத்தில் நான் தொடக்கத்தில் கூறியதைப் போல
அயலத்திற்கு தெரியல. அந்த நோன்பு இரவு என்பது ஆயிரம் 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 நோன்புகளுக்கு சமம் என்று புகழுகிறாரே, அந்த நிலையில் கணியத்துக்குரிய காயிதம் இல்லாதவர்களை நான் எண்ணி பார்க்கிறேன். அரச குடும்பத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது, பேரா நம்முடைய பொறியாளர் ஷேக் முகமது அவர்களுக்கு அழைப்பு வந்தது என்று என் அருமை தங்கை டாக்டர் ருகையா சொன்னபோது எனக்கு என்ன நினைவு வந்தது தெரியுமா? கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் ஹஜ் யாத்திரைக்கு போனார்கள். கோடானு கோடி முஸ்லீம்களினுடைய முடிசூடா சக்கரவர்த்தி கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் அவர்கள் எளிய மனிதராக இஸ்லாமிய மக்களோடு அவர்கள் அமர்ந்திருந்தார். அவர்கள் இங்கிருந்து செல்கிற பொழுதே அங்கே இருக்கக்கூடிய குடிமை அதிகாரிகளுக்கு ஒரு கடிதமும் மன்னருக்கு ஒரு கடிதமும் அவருடைய பயணச்சீட்டோடு கடவுச்சீட்டோடு சேர்த்து வைத்து இந்திய அரசு அனுப்பி வைத்திருந்தது. அவர் அதை பயன்படுத்தவில்லை. அவர் அதை பயன்படுத்தாமல் தன்னோடு போன சக முஸ்லீம் தோழர்களோடு அவர்கள் எளிய குடில்களிலே அங்கே தங்கிவிட்டார்கள். திடீரென்று இராணுவ உடையோடு அங்கே சிப்பாய்கள் பூட்ஸ் கால் சத்தம் கேட்க அந்த இடத்தை நோக்கி வந்தார்கள். இவ்வளவு சிப்பாய்கள் வருகிறார்களே, என்ன காரணம் என்று எல்லோரும் அங்கே இருந்தவர்களுக்கு திகைப்பு ஏற்பட்டது. அப்பொழுது அங்கே வந்துவிட்டு அவங்களிடம் கேட்டார்கள், இங்கே பெயரை குறிப்பிட்டு, கண்ணியத்துக்குரிய காயிதம் இல்லாதவர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர்கள் இங்கே எங்கேயாவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அவர்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் அழைத்து போனார்கள். உடனே அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தவுடன், உங்கள் கடவுச்சீட்டை தாருங்கள் என்றவுடன் இவர் பாஸ்போர்ட்டை கொடுத்தார். விரைப்பாக சல்யூட் அடித்தார்கள் அந்த இராணுவ வீரர்கள். ஐயா, அரசர் உங்களை அரச மாளிகையிலே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். குடிமை அதிகாரிகளிடம் போய் கேட்டோம், உங்களிடமிருந்து இந்திய அரசாங்கத்திடமிருந்து அறிவிப்பு கடிதமும் உங்களை பற்றிய அறிமுக கடிதமும் அதோடு சேர்ந்து வந்திருக்கும் என்று சொன்னார்களே. இல்லை, நான் என் கடவுச்சீட்டை மட்டும்தான் கொடுத்தேன், அந்த கடிதங்களையெல்லாம் நான் தரவில்லை என்று பார்த்துவிட்டு, நீங்கள் அரச மாளிகையிலே வந்து தங்க வேண்டும் அரசர் விரும்புகிறார். இல்லை, என் எளிய இஸ்லாமிய சகோதரர்களோடு இங்கேயே தங்கிக் கொள்ளுகிறேன். அதன் பிறகு திரும்ப சென்று அரச மாளிகைக்கு போய்விட்டு வந்து, ஒரு நேர விருந்துக்காவது நீங்கள் வர வேண்டும் என்று அரசர் விரும்புகிறார். உங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், கோடானு கோடி இஸ்லாமிய பெருமக்களின் மட்டுமல்ல இந்திய நாட்டினுடைய பெருமைமிக்க தலைவர் என்று எங்கள் அரசர் உங்களை அழைத்து கொண்டு வர சொன்னார். அதை நான் எண்ணி பார்த்தேன். எளிமை நேர்மை அதுதானே வாழ்க்கை. அரசியல் பிழைத்தோருக்கு அறங்கூற்றாகும். உங்களுக்கு தெரியும், ஆண்டுகள் பலவாக நான் இப்தாரிலே உங்களை சந்திக்கிறேன். மாமா சீமா பசீர் பல ஆண்டுகள் உங்களுக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்தார். எனக்கு இன்றைக்கு கண்ணியத்துக்குரிய என்னுடைய மாமா முராத் புகாரி அவர்கள் லட்சக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்களுக்கு என்னை வேண்டியவனாக்கிவிட்டார். நான் ஒவ்வொரு முறை இங்கே வருகிற பொழுதும் அதைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். ஏனெனில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றைக்கு ஒரு நேர்மையான, நான் அரசியல் பேசுவதில்லை எந்த கட்டத்திலும். நான் சில 52 நாட்கள் நான் புழல் மத்திய சிறையிலே இருந்தேன். இந்த அக்கினி நட்சத்திர வெயில் காலத்திலே எனக்கு அது ரொம்ப சிறைச்சாலை எனக்கு பிடித்தமான இடம் என்பதனால் அங்கே இருந்தேன். அப்பொழுது 2200 சிறைவாசிகளிலே எண்ணற்றவர்கள் நிரபராதிகள், எந்த குற்றமும் செய்யாதவர்கள். வழக்கு போடுவதற்கு ஆள் கிடைக்காத காரணத்தினால் மாதம் இத்தனை வழக்கு போட வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப கொண்டு வந்து அடைக்கப்படுகிற பல பேர் இருக்கிறார்கள். சோகமான கதைகளை எல்லாம் கேட்டார். நேர்காணலுக்கு வருகின்ற வசதி இல்லாத ஏழை குடும்பத்தினர் இருக்கிறார்கள். வருடக்கணக்கில் அவர்களுக்கு ஒரு பிஸ்கட் ஒரு பழம் கூட கொடுக்க ஆள் கிடையாது. அப்படி ஏராளமான ஏழைகள் இருக்கிறார்கள் அங்கே. அப்பொழுது மே முதல் நாள் தொழிலாளர்கள் நாள் தானே என்று நாங்கள் செய்யவில்லை. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய டிஆர்ஆர் செங்குட்டுவன், டிசிஆர், நம்முடைய ராஜன் எல்லோரும் அங்கே இருக்கக்கூடிய அரிமா சங்கத்தின் மூலமாக 2200 சிறைவாசிகளுக்கு ஒரு நல்ல உணவுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார்கள். அப்படி நல்ல உணவு என்றால் நல்ல சுவையான பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி போட்டால் நன்றாக இருக்குமே என்று அந்த அரிமா சங்கத்தினருக்கு தகவல் சொல்லி அருமா சங்கத்தினர் ஏற்பாடு செய்த பொழுது, அதை செய்வதற்கு
சிறை அதிகாரிகள் சொன்னார்கள், சிறந்த அவர்கள் ஏற்பாடு செய்கிறார்கள், சிறந்த சமையல்காரர்கள் அதை செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் வந்தால் நன்றாகவே இருக்கும் என்போது மாமா முராத் புகாரி அவர்களுக்கு ஒரு தகவல் அனுப்பினோம். அவர்கள் அந்த அரிமா சங்கத்தின் சார்பாக வந்து 2200 அந்த சிறைவாசிகளுக்கும் பிரியாணின்னா உண்மையிலே நம்ம வந்து 1 கிலோ அரிசிக்கு அரைக்கா வீச கறியை போடுற பிரியாணி இல்லை. பாரதி ராஜா சொல்வார் அந்த படத்தில் கிழக்கச்சமையில் அரைக்கா வீச கறியை வச்சுக்கிட்டு 8 வீட்டுக்கு விருந்து கூப்பிடுவான் அப்படின்னு கேலியா சொல்வார். அது நம்ம இஸ்லாமியர்கள் வீட்டு பிரியாணின்னா தான் அது 1 கிலோ அரிசிக்குனா 2 கிலோ குறையாமல் போடணும்னு. அதனால் வந்து இப்போ பசி நான் கேட்டேன், மாமா இவ்வளவு கஞ்சி கொடுக்குறீங்களே மாமா, இவ்வளவும் சாப்பிட்ட பிறகு பிரியாணிக்கு இடமே இருக்காதே, இல்லை இல்லை நாங்கள் குறையாதான் கொடுக்குறோம் அப்படின்னு. அது வந்து அந்த அன்பு, அந்த இஸ்லாம் சமுதாயத்தினுடைய இந்த அன்பு காரணமாக இளையாங்குடியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள், கீழக்கரையைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் சில சிறையில் இருக்கிறார்கள். தவறு செய்யாத குற்றம் செய்யாத பலர் பேர் இருக்கிறார்கள். நான் சிறையை விட்டு வெளியே வருவதற்கு முன்பு அவர்கள், நாங்கள் 30 நாள் நோன்பு கடைபிடிக்கிறோம் சிறையிலே, உங்களால் ஏதாவது செய்ய இயலுமானால் முடிந்தால் செய்யுங்கள் என்றார்கள். 30 நாளில் 10 நாள் நோன்புக்குரிய பொருள்களை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி மாமா புகாரி அவர்களிடமும் அண்ணாச்சி நல்லையாவிடமும் சொல்லி 10 நாட்களுக்குரிய நோன்புக்குரிய பொருட்களை புழல் மத்திய சிறைச்சாலைக்கு அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்கள் அனுப்பி வைத்தோம். இது அதாவது ஒரு மனித நேயத்தை போதிப்பது இஸ்லாம். பசியை போக்கு, ஆம், விழிகளிலே இருக்கின்ற பார்வை பாவங்களை விட்டு விலகட்டும், செவிகளினுடைய செவிப்புலன் தீங்கான சொற்களை கேட்காமல் விலகட்டும், சொற்களை உதிர்க்கின்ற அந்த நா தவறானவைகளை பேசாமல் இருக்கட்டும், ஆதம் மகனே நீ கொடு, உனக்கு கூலியாக நான் கொடுக்கிறேன், ஏன் பசியையும் தாகத்தையும் நீ தாங்கிக் கொண்டு நீ நோன்பிருக்கிறாய், எரித்தல் கரித்தல் தீய எண்ணங்கள் அனைத்தையும் கரித்தல் அதுதான் ரமலான். அப்படிப்பட்ட ரமலான் நோன்பு காலத்தில் நான் நினைப்பது 22.5 லட்சம் சதுர மைல் பரப்பளவுக்கு சாம்ராஜ்யாதிபதியாக இருந்தார் கலிஃபா உமர். அண்ணல் காந்தியார் எழுதுகிறார், உமர் ஆட்சியை போல ஒரு ஆட்சி இருந்தால் அது நேர்மையான ஆட்சியாக உலகத்திலே இருக்கும் என்று சொன்னார். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன், அவர் உமருடைய கலிபா உமருடைய வாழ்க்கை சம்பவம். பளபளக்கும் பட்டாடைகளோடும் தங்க ஆபரணங்களோடும் ஆளுநர்கள், சின்ன சின்ன தேசங்களினுடைய அரசர்கள் வந்து நிற்கிறார்கள். 12 இடங்களிலே ஒட்டு போட்டு நைந்து துவைந்து போன ஆடையோடு கலிபா உமர் இருக்கிறார். அவரது செங்கோல் 22 லட்சம் சதுர மைலுக்கு ஆட்சி புரிந்தது. அப்படி அவர்களைப் போலெல்லாம் நான் என்னை போன்றவன் வாழ முடியாது, ஆனால் அவர்களை உயரத்தில் நினைக்கிறேன். நம்மை போன சாதாரண மனிதர்கள் அவர்களை பற்றி நினைக்கிற பொழுது நாம் தவறு செய்யக்கூடாது என்ற எண்ணம் ஏற்படுவதற்காக அவர்களை நினைக்கிறேன். அவர் நகர்வலம் வருகிறார், தனியாக வருகிறார். ஒரு சிறிய குடிசை வீட்டிலே ஒரு சிறிய விளக்கு வெளிச்சம் தெரிகிறது. ஊரின் நகரத்தின் எல்லைக்கு வெளியிலே இவர் அங்கே போகிறார். அங்கே ஒருவர் அமர்ந்து கவலையோடு அமர்ந்திருக்கிறார். இவர் போய் சலாம் செய்கிறார், அவர் பதில் செய்யவில்லை. 2 முறை சலாம் செய்கிறார், பதில் செய்யவில்லை. 3 முறை சலாம் செய்கிறார், பதில் செய் 3 முறை சலாம் செய்து விட்டவுடன் அவர் பக்கத்தில் இருக்க வாளை எடுத்து நீட்டி, நீ யார், வழிப்பறி கொள்ளைக்காரனா வழிப்போக்கனா? இல்லை, விளக்கு வெளிச்சம் தெரிந்தது, தாங்கள் கவலையோடு அமர்ந்திருப்பதை பார்த்தேன், அதனால் நான் வந்தேன் என்கிற போது உள்ளே இருந்து விம்மலும் அழுகையும் ஒரு புலம்பல் சத்தமாக ஒரு பெண்ணினுடைய சத்தம் கேட்கிறது. என்னையா என்று கேட்கிறார்கள். நாங்கள் ஏழைகள், இங்கே பிழைப்பதற்காக இந்த நகரத்துக்கு நாங்கள் வந்தோம். என் மனைவி பூரண கர்ப்பிணி, அவளுக்கு பேறுகாலம் வந்துவிட்டது.
அதனால் உள்ளே இருந்து அவள் துடித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி ஐயா, நான் போய் ஒரு மருத்துவச்சியை அழைத்து கொண்டு வருகிறேனே. மருத்துவச்சிக்கு கொடுப்பதற்கு என்னிடம் காசு இல்லை. இல்லையா, நான் அழைத்து வருகிற மருத்துவச்சி உங்களிடம் காசு கேட்க மாட்டார். பதில் சொல்லாமல் விரைந்து ஓடுகிறார், வீட்டுக்கு ஓடுகிறார். வீட்டிலே துணைவியார் இவர் நெடுநேரம் நகர்வரம் குடித்து வந்ததுக்கு பிறகு சாப்பிடுவதற்காக இவருக்காக மட்டும் உணவும் ஒரு டம்ளர் பாலும் வைத்திருக்கிறார். அவசர அவசரமாக புறப்படு, அந்த உணவை எடுத்துக்கொள், அந்த ஒரு டம்ளர் ஒரு குவளை பாலையும் எடுத்துக்கொள், ஒட்டகத்தில் ஏறிக்கொள் என்று இங்கிருந்து விரைந்து அங்கே செல்கிறார்கள். சென்று அங்கே போய் இந்த உணவை பாலை உள்ளே எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார். இவருக்கு ஒன்று புரியவில்லை. நீங்கள் மருத்துவச்சி அழைத்து வர சொன்னீர்கள், நான் அழைத்து வருகிறேன்றவா, நல்ல மருத்துவம் பார்ப்பார்கள் இந்த சகோதரி இந்த பெண், அந்த மருத்துவச்சி அழைத்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். உள்ளே போன உடனே இவர் கேட்கிறார், இந்த ஊர் கலீபா உமர் எப்படிப்பட்டவர்? மக்களால் மக்கள் அவரை நேசிக்கிறார். நிறைய பணம் சம்பாதிப்பாரோ? பணம் சம்பாதிப்பவர்களை இங்கே கலீபாக்களாக நாங்கள் இந்த மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை என்று சொல்கிறார். அப்பொழுது உள்ளே இருந்து, மன்னரே, உங்கள் நண்பருக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று உள்ளே இருந்து சத்தம் வருகிறது. உடனே, கலீஃபா உமரா நீங்கள் என்று அவர் அப்படியே அங்கமெல்லாம் விதிர் விதிர்க்க போய் கேட்கிறார். இது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் மட்டுமல்ல, அவர் எவ்வளவு கண்டிப்பானவர் என்பதற்காக சொல்லுகிறேன். என் சகபாக்களே, சாராய பீப்பாய்களெல்லாம் உடை தெருங்கள், மதினாவின் தெருக்களிலே அது விரைந்து செல்லட்டும், ஓடட்டும் என்று சொன்னாரே, மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு அதை பற்றி எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். அப்படி அத்தகைய நிலை இருக்கக்கூடிய ஒரு சூழலில், மது அருந்தக்கூடாது என்று இருக்கக்கூடிய சூழலில், ஒரு மகன் அவருக்கு அப்துல்லா உபயதுல்லா போக இன்னொரு மகன், அவன் மது அருந்திவிட்டான் என்ற குற்றச்சாட்டு வருகிறது. விசாரணை நடக்கிறது. கலீஃபா உமருடைய மகன். அப்படி விசாரணை நடக்கின்ற பொழுது நிரூபணமாகிவிடுகிறது மது அருந்தினான் என்று. அப்பொழுதிருந்த சட்டத்தின்படி மது அருந்தியவர்களுக்கு 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும். எனவே கலீஃபா மகனுக்கு, உமர் மகனுக்கு இப்பொழுது 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்கிற பொழுது சேவகர்கள் சவுக்கு நாங்கள் கசையடி கொடுக்கிறோம் என்று வருகிறார்கள். இல்லை, நீங்கள் கலீஃபா மகன் என்பதனால் நீங்கள் ஒப்புக்கு கசையால் அடிப்பதைப் போல் நீங்கள் பாவனை காட்டுவீர்கள், நானே கசையால் அடிக்கிறேன் என்று சவுக்கை வாங்கி அடிக்கிறார். இடி விழுந்தது அந்த குடும்பத்தில். 80 அடிகள் அடித்து முடிப்பதற்குள் ஏற்கனவே இதய அதிர்ச்சியிலே இருந்த அந்த மகன் கீழே விழுந்து இறந்து போனான். அப்துல்லா உபைதுல்லா பஸ்ரா நாட்டுக்கு போய் அங்குள்ள ஆளுநரை சந்திக்கிறார்கள். அரசாங்கத்துக்கு, கலீஃபா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் தருகிறார். அந்த கவர்னர் அவர் சொல்லுகிறார், இங்கே பொருள்கள் விலை மிக குறைவு, ஆனால் பேரரசர் இருக்கிற இடத்திலே விலை அதிகம். நீங்கள் குறைந்த விலையிலே இந்த அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய நிதியை உங்களிடம் கொடுத்திருக்கிறேன் அல்லவா, இந்த நிதியிலே இருந்து இந்த பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு போய் சந்தையிலே விற்றுவிடுங்கள். அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய பணத்தை அரசாங்கத்துக்கு சேர்த்து விட்டு மீத பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார். இவர்கள் பொருள்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். இந்த செய்தி கலீஃபாவுக்கு தெரிந்தது. மீத பணம் ஒரு சல்லி காசு வீட்டுக்கு வரக்கூடாது, அனைத்தும் அரசு கஜானாவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார் என்பதை நீங்கள் நினைத்தே பார்க்க முடியாது. அதை விட என்ன தெரியுமா, பைசான்சிய பேரரசுக்கு கலீஃபா உமருடைய வீட்டிலே அவர்கள் ஒரு சிறிய குடுவையிலே அத்தர் அனுப்பி வைக்கிறார்கள். அதற்கு அங்கே இருந்து அந்த பேர் அந்த அந்த பகுதியினுடைய அரசரின் மனைவி முத்துமாலை அனுப்பி வைக்கிறார். இந்த முத்துமாலையை அரசாங்க கஜனாவிலே சேர்ப்பிக்க சொல்கிறார் சேர்க்கிறார்கள். கலீஃபா உமருடைய துணைவியாரும் அவரை போன்றவர்கள் தான். பஹ்ரீன் நாட்டிலே இருந்து கஸ்தூரி வருகிறது, மணக்கும் கஸ்தூரி வருகிறது. இவர்களுக்கு, உமர் மனைவிக்கு,
உமர் மனைவி சொல்கிறா, மக்களுக்கு தந்து விடுவோம், எல்லா பெண்களுக்கும் போய் சேரட்டும். சரி, அப்படியே சேர்ந்தவன் மக்களை திரட்டுகிறார்கள், பெண்கள் எல்லாம் வருகிறார்கள். இதை தராசிலே நிறுத்து சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுவோம். நிறைய வந்திருக்கிறது கஸ்தூரி, சமமாக பங்கிட்டு கொடுத்து விடுவோம். யார் இதை நிறுத்து கொடுப்பது? நானே நிறுத்து கொடுக்கிறேன் என்கிறார் உமருடைய மனைவி. யாரும், மற்றவர்கள் யாரும் நான் நிறுத்து கொடுக்கிறேன் என்று வரவில்லை. இரண்டாவது தடவை கேட்கிறார் உமர், வேறு யாராவது இந்த கஸ்தூரியை நிறுத்து கொடுக்க வருகிறீர்களா? பிரித்து கொடுக்க ஒருவரும் இல்லை. மூன்றாவது முறையும் கேட்கிறார், ஒருவரும் இல்லை. துணைவியார், நானே கொடுத்து விடுகிறேனே. இல்லை, நீ கொடுக்க கூடாது. நீ அதை கைகளால் எடுத்து, அந்த கஸ்தூரி எடுத்து வைத்து நிறுத்துகிற போது உன் கைகளில் ஒட்டி கொள்ளும், அதை நீ உன் உடைகளில் தடவி கொள்வாய். அப்படியே வாசனாதி திரவியங்களுக்கெல்லாம் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த கஸ்தூரி மனம் உன்னுடைய உடையிலே பரவும். அது நம் குடும்பம் நமக்கு ஆகாது, அது மக்களுக்கு போய் சேர வேண்டியது. இதை நான் நினைக்கிற பொழுது, இப்படி ஒரு அரசர் வாழ்ந்திருக்கிறாரே, ஒரு கலீபா வாழ்ந்திருக்கிறாரே, ஒரு நிர்வாகி வாழ்ந்திருக்கிறாரே, இதை எண்ணுகிற போதுதான் நான் நினைத்தேன், வாயில் கடைமணி நடுநா நடுங்க, ஆவிற் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட, தாந்தன் அரும்பரல் புதல்வலை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகாரின் பதியே என்றாள் கண்ணகி பெருந்தேவி. மகன் தவறு செய்து விட்டான் என்று அவன் மீது தேரை செலுத்தியதாக தமிழகத்தினுடைய சைவ இலக்கியம் சொல்லுகிறது. அங்கே கலீபா உமர் எது சட்டமோ எது நீதியோ அதன்படி வாழ்ந்தான். கிழிந்த சட்டை போட்டிருக்கிறேன், கேலி செய்கிறார்கள் மற்ற பிள்ளைகள் என்று மகன் வந்து சொல்கிறார். பள்ளிக்கூடத்திலிருந்து சட்டை, கால் சட்டை கிழிந்திருக்கிறது, மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள், அப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது என்று. உடனே பொக்கிசதாருக்கு எழுதுகிறார், அடுத்த மாத சம்பளத்தில் எனக்கு இவ்வளவு தொகையை அனுப்பினால் எனக்கு உதவியாக இருக்கும் என்று அனுப்புகிறார். அந்த பொக்கிசதார் பதில் கடிதம் எழுதுகிறார், அடுத்த மாதம் நீங்கள் கலீபாவாக இருப்பீர்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது, உங்களுக்கு எப்படி அனுப்ப முடியும் என்று கேட்கிறார். நான் கேட்டது தவறு என்கிறார். இவையெல்லாம் எதற்காக கூறுகிறனா, இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், பொது வாழ்வு என்பதிலே நேர்மையாக வாழ்ந்திருக்கிறார்கள். நான் வேறு எதையும் சொல்லவில்லை, நான் எதிர்மறையாக எதையும் சொல்லவில்லை. எதிர்மறையாக எதை எதை நீங்கள் உங்கள் மனத்திரையிலே எண்ணிக்கொள்ள வேண்டுமோ அது உங்களுடைய இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறேன். இப்படி ஒரு காலம், இப்படி வாழ்ந்தவர்கள் தமிழ்நாட்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்தார்கள், காமராஜர் இருந்தார்கள். ஏன், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், தனக்கென்று ஒரு சென்று நிலம் கூட மக்கள் திலக எம்ஜிஆர் தனக்கென்று ஒன்றை சேர்த்துக் கொள்ளவில்லை. இன்றைக்கு இந்திய நாட்டிலே மிகவும் கவலை அளித்துக் கொண்டிருப்பது பன்முகத்தன்மைக்கு அபாயம் நேர்ந்து விடுமோ. என் மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னாரே கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத், யுத்தகலத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னாரே. பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகு யூனியன் முஸ்லீம் லீக்ல இவ்வளவு இத்தனை லட்சம் பணம் உங்களுக்கு சேர வேண்டியதுங்கிற போது சல்லி காசு ஒரு பைசா நாங்கள் வாங்க மாட்டோம் என்று சொன்னாரே. ஆக இஸ்லாமிய மக்கள், இந்த மண்ணின் மக்கள் எல்லோரும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமூகத்தில் பல நாகரிகங்கள், பல சமயங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல பண்பாடுகள், இவை அனைத்தையும் கொண்ட கூட்டு அமைப்பு தான் இந்தியா என்கிற உபகண்டம். 500 ஆண்டுகளுக்கு முன்னாலே அது இந்தியா, 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நிலப்பரப்பிலே ஒரே நாடாக எது இருந்தது? எனவே எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம், இந்திய நாட்டிலே இந்த ஒருமைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு என்ற விதத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சமய நம்பிக்கையினுடைய தனித்தன்மைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அந்த பன்முகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டால் இந்த ஒருமைப்பாடு உடைந்து போக மட்டுமல்ல, இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படும். உணவு உண்பது அவரவர் விருப்பம், நான் எதை சாப்பிடுவது என்பது நான் தான் தீர்மானிக்க வேண்டும். நீ இதை சாப்பிடு, இதை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம்? லட்சக்கணக்கான டன் டன்னாக இறைச்சி ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டீர்களே பிரதமரே சைனாவோடு, எந்த அடிப்படையில் மாட்டிறைச்சிக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒப்பந்தம்? கால்நடைகளை விற்கக்கூடாது என்றால், ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் பசுமாடுகள் காளை மாடுகள் எருமை எதுவும் விற்கக்கூடாது என்றால்,
இது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரமான போக்கு. இந்தியா என்கின்ற இந்த அமைப்பில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற இந்த பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைத்துவிடும் இப்படிப்பட்ட போக்கு என்பதை இந்த நேரத்திலே தெரிவிக்க வேண்டியது. 53 ஆண்டுகளாக பொது வாழ்விலே இருக்கிறாராம் பேரறிஞர் அண்ணாவினுடைய உலைக்களத்திலே வார்ப்பிக்கப்பட்டனான். அந்த உணர்வோடு எந்த காலகட்டத்திலும் இங்கே குறிப்பிட்டார்கள், ஒவ்வொரு காலகட்டத்திலும் அங்கே பாபர் மசூதியின் 3 மாடங்கள் இடிக்கப்பட்டன, 3 தோட்டாக்கள் மகாத்மாவின் மார்பில் பாய்ந்ததை போல இந்த 3 மாடங்கள் இடித்து தகர்க்கப்பட்டன என்று நாடாளுமன்றத்திலே சொன்னேன். அதனால்தான் மனத்வாலா அவர்கள் பொது சிவில் சட்ட மசோதா அறிமுக நிலையில் எதிர்த்த போது ஓடி வந்து கட்டிப்பிடித்துக் கொண்டு நினைவிலே வாழுகிற கவிக்கோ அப்துல் ரஹ்மானிடம், தென்னாட்டிலே இருந்து வந்த திராவிட இயக்கத்தின் ஒரு குரல் எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தது, அது வைகோ என்ற மனிதனுடைய குரல் என்று குறிப்பிட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது.